ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராயுடைய ஆக்டிங், அண்ட் தென் த்ரிஷாவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துடைய லொக்கேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியில் ரொம்பவும் கொடூரமான மன்னர்னு சொன்னால் ஜெங்கிஸ்கான் தான். எப்போவுமே எதுக்குமே கம்பேர் பண்ண முடியல, பாகுபலியா இதுவா அப்படின்னு அதுமே கம்பேர் பண்ணுவோம். எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாகுபலியெல்லாம் இது கூட கம்பேர் பண்ண வேணாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வந்து யார் என்னென்ன தெரியாமலே வந்து பார்த்தேன், ஆனாலுமே வந்து எனக்கு வந்து மேக்கிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்தியத்தேவன் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. விக்ரம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அவரை பற்றி எனக்கு இப்போ சொல்லலாம், எல்லாமே அவர் நல்லதாக பண்ண போகிறார். அவர் அதுக்கு குறையே கிடையாது. நமக்கு அப்படியே ஒரே ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ, சான்ஸே கிடையாது. கார்த்தி தான் படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே தெரியும். படம் செமையாக இருந்தது. ஜெயம் ரெட்டி ஆக்டிங் ப்ரோ இருந்தது, சான்ஸே கிடையாது. ஆதித்ய கரிகாலன் மேபி அந்த பாட்டில் வந்து ரீட் பண்ணுறோம் அவரை இது பண்ணுறதுக்காக. மற்றபடி ஏற மூவிஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. கதை படிமா, நான் ஃபுல் கதையை படிச்சிருக்கேன். ஓகேவா, நான் வந்து ஒரு 2000 பேஜ் நான் ஃபுல்லாகவே படிச்சிருக்கேன். படம் செமையாக இருக்குது, சான்ஸே கிடையாது. எல்லாம் நல்லா இருந்தது. கதை வந்து பில்டப் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. அப்போ எங்கேயுமே வந்து என்ன ஃப்ளாட்டாகவே போகல, லைக் ஒரு லேயர் மாதிரி போயிட்டே இருந்தது. லைக் நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆகும், லைக் இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படி. நந்தினி கேரக்டர்லாம் சூப்பராக இருந்தது. நந்தினி கேரக்டர், ஆதித்ய கரிகால சூப்பராக இருந்தது. அதுதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து நியூஸ் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சட்டிலா இருந்த மாதிரி தான் இருந்தது. லைக் இது என்ன அப்படின்ற மாதிரி தான். ஆனா படத்தோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு சீனும் அப்படியே செதுக்குன மாதிரி இருந்து ஒர்த்து தான் ப்ரோ. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் பிளாக் சீன்லாம் நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட்டு ஒர்த்தா இருக்கும் இதோட. எனக்கு யாரோட கார்த்தி நல்லா பண்ணியிருந்தார். கார்த்தி இது நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்தால் நல்லா ஒர்த்தாக பார்த்து. இந்த பாகுபலி எல்லாம் இது கூட கம்பேர் பண்ண வேணாம். ஆ தாராளம் ப்ரோ. எந்த இப்போ எதுக்குமே கம்பேரே பண்ண முடியல, பாகுபலியா இதுவா அப்படின்னு அதுமே கம்பேர் பண்ணுவோம். எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் பாகுபலிலாம் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கதை அது. இது எல்லாமே ரியல் ஸ்டோரிங்கனால நமக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே போகும். ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறம் என்ன ஹிட் ஆகும். ஆக கதை படிச்சிருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. படிச்ச நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதா விஷயம்லாம்? ஆ கண்டிப்பாக. அந்த படிச்சதுனால தான் இங்கே நிறைய பேருக்கு புரியும். இல்லைன்னா கண்டிப்பாக முக்கால்வாசி கதை புரியாமல் போயிட்டுருக்கும். படம் சூப்பராக இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய், ஐஸ்வர்யா ராய் நல்லா இருந்துச்சு. அந்த சில சீன்ஸ் எல்லாம் அந்த கண்ணுலேயே நல்லா இருந்துச்சு. அவர் எப்பவுமே போல தான் ப்ரோ, வேற லெவலில் பண்ணிட்டு. ஒருத்த ஒருத்தர் கண்டிப்பாக ஒருத்தர் தான். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த ஒரு கம்பாரிசன்லாம் இல்லாமல், பாகுபலி இதெல்லாம் கம்பேர் எதுவுமே இல்லாமல் வந்து உட்காந்து பார்த்து செகண்ட் பார்ட் இதை விட ஒருத்தர் கண்டிப்பாக ப்ரோ. ஹிட்டு தான், ஆல்ரெடி ஹிட்டு தான் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு மெயினாக விக்ரமோட கேரக்டர் ப்ரோ, ரொம்ப கொஞ்சம் அரகண்டாக இருந்தார் அந்த கேரக்டர். ரொம்ப சென்கிஸ்கான் சொல்லலாம் ப்ரோ. அவர் கொஞ்சம் ரொம்பவே ஃபெரோசியஸான ஒரு ஃபைட்டரு. ஹிஸ்ட்ரியில் ரொம்பவும் கொடூரமான மன்னர்னு சொன்னால் ஜெங்கிஸ்கான் தான். எப்போவுமே ரொம்ப ஒரு 10,000 kills அந்த மாதிரி எல்லா வார்லேயுமே ரொம்ப பண்ணியிருக்கும். அவர் சொல்லுவோம் செமையா இருந்துச்சு. என்ன விஷயம் எல்லாமே பிடிச்சிருந்தது. ராஜராஜ சோழன் ரொம்ப, பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரோட கேரக்டர் ரொம்ப குந்தவை பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐஸ்வர்யா ராயுடைய ஆக்டிங், அண்ட் தென் த்ரிஷாவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துடைய லொகேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சது? மோர் ஓவர் ஃபுல்லாகவே நல்லா ஒரு மாதிரி போனாலுமே நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்டோரி ஃபுல்லாகவே நான் புக் படித்ததில்லை, ஆனால் இது நல்லாயிருக்கு. அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருந்துமே படம் ஈக்குவலாகவே போச்சு எல்லாருக்குமே. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து? எனக்கு ஜெயம் ரவி இது பிடிச்சிருந்து, அந்த தென் கார்த்தி இது ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த ரோல் அவர் தான் பண்ண முடியுன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங்கில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது, ஆனால் போப்ப நல்லா இருந்தது. யாரோட கேரக்டர் உங்களுக்கு? கார்த்தி நல்லா இருக்குது. ரெண்டு பக்கமும் அவர் இது பண்ணார் நல்லா. இந்த கேரக்டராகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கன்னா யாரும் சொல்லுங்க. ஐஸ்வர்யா சொல்லுங்கள். இந்த காசுக்கு வருத்தா தாராளமாக ஒருத்த ப்ரோ. கொடுத்த ஹைப்புக்கு இது நல்லா வருது. ரொம்ப ரசித்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய கதையை படிக்கிற போது வந்து கல்கி வந்து இப்போ சொல்கிற மாதிரி இருக்குது. யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எல்லாருமே ரொம்ப நல்லா. எக்வலி மியூசிக் பிரமாதம். குடும்பத்தோட பார்க்கலாமா? எல்லாம் குடும்பத்தோட நல்லா பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, ஆல்ரெடி ஸ்டோரி படித்தவங்களுக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, பார்க்காதவங்களுக்கு புதுசாக தெரியும். நீங்கள் பார்க்கும்போது யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? வந்தியத்தேவன் தான். எல்லாத்துக்கிட்டையும் அழகாக ஃப்ளட் பண்ணுறாரு. ஓகே, இவங்க இவர் இந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காருன்னா யாரும்? எல்லாருமே ஆப்டாக இருக்காங்க. அந்த கேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்காங்க. நீங்கள் கொடுத்த காசுக்கு வேர்த்தா டபுள் வேர்த். இது சும்மா ஒரு கதை அப்படிதான் இருக்குன்னு சொல்லி மொதல் இடத்தும் பாகம் காட்டியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தா தான் கதை என்னன்னு தெரியும். யார் யார் மொதல் பாகம் யார் யார் என்ன இது எப்படி யார் என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ரெண்டாவது பாகம் பார்த்தா தான் கதை என்னன்னு தெரியும். அடுத்தது மூணு கொண்டு வருவாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், அதை விட ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வந்தியத்தேவனோட பூரா அவரோட ஷோல்டரில் தான் ஓடிட்டு படம். ரொம்ப அழகாக இருந்தது. யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக? வந்தியத்தேவன் தான். முதல்லேருந்து கடைசி வரையும் அவர் அருமை, அருமையிலும் அருமை. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். பார்ட் 2க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிஜிஎம் நந்தினி பிஜிஎம்
ஸோ கடைசியில் வர மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த கேரக்டர் இவங்க தான் வாழ்ந்துருக்காங்க, விக்ரம் சூப்பராக இருக்கு. விக்ரம், நந்தினி, இந்த வை எல்லாருமே லைக் யாருமே வந்து லைக் இவங்க அண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இல்லவே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே போட்டி போட்டு நடிச்ச மாதிரி, இவனும் நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்ச மாதிரி இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஆ நல்லா தான், எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷியூரிட்டி இதெல்லாம் ஓகே. இப்போ இதை தாண்டி மியூசிக் அது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. மியூசிக்னு சொல்லிட்டு மெயினாக குறிப்பிட எதுவும் சொல்ல முடியாது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கார்த்திகோட சாங் பொன்னி நதி பார்க்கணுமே ஆல் டைம் ஹிட் ஆகும் ப்ரோ, கண்டிப்பாக ஹிட் ஆகும்.